இனிங் நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் நமக்கு என்ன ஸோ த ரிவ்யூ அபவுட் ட்ராகன் பால் ஜி கே இன் தமிழ் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன சொன்னால் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம அது போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா ஸோ வெல்கம் டு ஸோ ஃபேமிலி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி நீங்க நான் போட போகிற வீடியோவே வந்து வேறு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து த ஃபேக்ஸ் அண்ட் ஆரிஜின் அபவ் டெய்லி பீசஸ் அண்டு ஜிஞ்சூரிக்கு இந்த வீடியோ தான் ஆக்சுவலி போகிறேன் இந்த லாஸ்ட் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த வீடியோ போடாமல் நான் அப்படி டிராகன் பால் ஜி ரிவியூ ரிவ்யூ போகிறேன்னா அப்போ இந்த டிராகன் பல் ஜி காய் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஸோ இது போகிறது நம்ம கார்ட்டூன் காட்டூன் தான் போடுறாங்க சூப்பராக வந்து டப் பண்ணுறீங்க கார்ட்டூன் நெட்வொர்க் ஸோ வாய்ஸ் டப்பிங்காக இருக்கட்டும் அனிமேஷனாக இருக்கட்டும் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய நியூ நியூ ஷோஸ்லாம் வந்து கொடுக்குறீங்க ஸோ மற்ற லேங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது தமிழில் பார்த்தீங்கன்னா டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்கீங்க லைக் இந்த ட்ராகன் பால் சூப்பர் டிராகன் பால் ஜீகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நருட்டோ சோனி பண்ணியிருப்பாங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் டபிங்லே வெறித்தனமாக பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வர நியூஸ் ஷோஸ்லாம் செஞ்சு மிஸ் பண்ணாமல் கரெக்டாக உட்காந்து பாருங்க அப்புறம் வெப்சைட் வெப்சைட்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ டிவிலேயே அழகாக பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து திரும்ப ரிட்டன் கூட கொண்டு வரலாம் ஸோ இது எப்போ போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சண்டே ஒன் பிஎம் டு ஃபோர் பிஎம் ஆக்சுவலி ஃபோர் தேர்ட்டி பிஎம்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஃபோர் பிஎமுக்கு தான் போடுறாங்க ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அனிமேஷன் ட வாய்ஸ் டப்பிங்கும் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த டிராகன் பால் ஜி கையில் எனக்கு பர்சனலாக வந்து வாய்ஸ் டப்பிங் பிடிக்கல ஸோ அந்த வாய்ஸ் டப்பிங்கை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கன்னா வந்து நம்ம கோகோட வாய்ஸ் ஒரு குழந்த வாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கோகோட வாய்ஸ் கூட ஓகே ஸோ கோகோன்ற அந்த ஒரு கேரக்டருக்கு செட்டாகிற ஒரு வாய்ஸாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் பழைய டிராகன் பால் சூப்பரில் இருந்த கேரக்டர்ஸோட அந்த வாய்ஸ் ஆக்டர்ஸை நீங்கள் இதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் அதுவும் வெஜிடாவோட வாய்ஸ்லாம் என்னால் தாங்க முடியல அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம நப்பான்னு சொல்லிட்டு ஒரு சயன் இருப்பான் அவன் ட்ராங்மல் ஜியில் இருக்க ஒரு போஃபுல்லான ஒரு சயன் அதாவது மிச்சம் இருக்கிற அலைவாக இருக்கிற ஃபோர் சயன்ஸில் ஒருத்தன் தான் நப்பாவும் ஸோ அவனுக்கும் வாய்ஸ் மேபி சேஞ்ச் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கோக்கோட பிரதர் ராடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தரப்பான் அவனும் ஒரு சையன் தான் ஸோ அவன் பார்த்தா வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து வந்திருப்பான் ஸோ அவனுக்கு பார்த்தினா வந்து நம்ம வெஜிடாவோட வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது ட்ரேங்மல் சூப்பரில் இருக்க வெஜிட்டாவோட வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வெஜிடா வயசு வெஜிடாக்கே கொடுங்க கோகோட வயசும் கோகுக்கே கொடுங்க ஸோ அந்தந்த கேட்டரோட வாய்ஸ் டிராகன் பால் சூப்பரில் இருந்த வாய்ஸ் ஆக்டர்ஸாக அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் பட் தான் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா மற்ற லேங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது நம்ம லாங்குவேஜில் இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயவு இந்த ஃப்ரீஸாக அந்த மாதிரி கொடுத்துறாங்க அவர் மிகப்பெரிய தீவிரமான ஃப்ரீஸா ஃபேனு ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தா அந்த டிராகன் பால் ஜி எதை பேஸ் பண்ணி இது வந்து மாரல் ஸ்டோரியே என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஸோ நம்ம கோகு அண்ட் வெஜிடா ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எப்படி வந்துச்சு அதேமாதிரி கோக்கு எப்படி பிறந்தான் அதாவது எப்படி இந்த பிளானட்டுக்கு வந்தான் அப்படின்ற ஸ்டோரியும் வரும் ஸோ அது ஆக்சுவலி பாடாக்குன்னு மூவியில் தான் வந்திருக்கும் பட் இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடே லைட்டாக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நம்ம பிக்கலோட ஸ்டோரி அப்புறம் வெஜிடா எப்படி ஈவல் டு குட் ஆமா இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வரும் இந்த ட்ராகன் பல் ஜி காய் அப்படின்றதே பார்த்தினா வந்து டிராகன் பல் ஜி அண்ட் ட்ராகன் பல் காயை மிக்ஸ் பண்ணி வந்தது தான் ஸோ ட்ராகன் பால் ஜி அண்ட் ட்ராகன் பல் காய் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் ஆக்சுவலி நான் வந்து டிராகன் பாலே முடிச்சுட்டேன் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் ஆனால் அந்த டிராகன் பால் ஜி அண்ட் டிராகன் பால் காயில் எனக்கு ஒரு சில எபிசோட்ஸ் புரியாணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிராகன் பால் ஜி அண்ட் டிராகன் பால் காய் நான் முத முதல்ல பார்த்தேன் இங்கிலீஷ் ஐ மிஸ்னா அதுதான் அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ பார்த்தது ஸோ அப்போ போது எனக்கு நிறைய வேர்ட்ஸு நிறைய எபிசோட்ஸ்லாம் சுத்தமாக புரியலை அதை மேபி தமிழில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ட்ராகன் பல்சி அண்ட் டிராகன் பால் காயை மிக்ஸ் பண்ணி இதில் இருக்க தேவாவது எபிசோட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி செவன் எப்பிசோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ட்ராகன் பால் சீலே பார்த்தினா வந்து ஒரு டூ ஃபிஃப்டிக்கு மேலே எபிசோட்ஸ் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஒரு ஒன் சிக்ஸ்டி செவன் அந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ சூப்பர் ஸோ ஒன் சிக்ஸ்ட்டி செவன் தேவையில்லாத எப்பிசோட்ஸ்லாம் இவ்வளோ பண்ணி கரெக்டான ஸ்டோரியில் என்ன போகுது நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஏன்னால் கரெக்டான அழகாக ஸ்டோரியில் எனக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ இப்போ எபிசோட்ஸ் அப்படின்னு மிஸ் பண்ணும்போது ஒரு சில சீன்ஸ் மிஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மாதிரி இது பிஃபோராக அந்த அனிமேஷனோட இதில் இருக்க அனிமேஷன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஏன்னால் இதுக்கு முன்னாடி அந்த அனிமேஷன் ஒன் பீஸில் வந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒன் பீஸோட ஸ்டார்டிங்ல வந்த மாதிரி ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தா உண்மையிலே அனிமேஷன்லாம் வெறித்தனமாக கொடுத்துருக்கீங்க ஸோ அனிமேஷனே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அட்டக்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து பழச பழைய இருந்த வாய்ஸ் அட்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன் ஸோ இந்த ட்ராங் பால் சீக்காய் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒன்று நான் சொன்ன மாதிரியே சண்டே ஒன் பிஎம் டு ஃபோர் பிஎம் வரைக்கும் இது வந்து கேஷ் பண்ணுறாங்க டெலிகேஷ் பண்ணுறாங்க ஸோ மிஸ் இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஜியோ டிவி மாதிரி இருக்கிற ஆப்ஸ்லாம் பாருங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணி வெப்சைட்லாம் உட்காந்து பார்க்காதீங்க அன்னிக்கி வர எபிசோடு அப்படியே லைனாக பை லைனாக பாருங்கள் ஏன்னா திரும்பியே இந்த ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இது இப்போ ரிலீஸ் பண்ணுறது ஒரு கிராண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதான் நான் சொல்கிறது இந்த டேங் பல்சீவ் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு நான் இதை கண்டிப்பாக இந்த ஒன் சிக்ஸ்டி செவன் எபிசோட்ஸையும் உட்காந்து பார்ப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அழகாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் மறக்காம என் டெத் நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் பாய் பாய்